எங்கே தான் மேடம் கோளாறு? நீங்கள் கொஞ்சம் சரியாக சொல்லுங்களேன். தொழில்நுட்ப கோளாறா, இல்லை அரசில் கோளாறா, இல்லை சட்டமன்றத்தில் கோளாறா, இல்லை சபாநாயகர்கிட்ட கோளாறா, எங்கே தான் கோளாறு? ஒட்டு மொத்தமாக எல்லாத்துலேயுமே கோளாறு. இது திராவிட அரசாங்கம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத விட கோளாறு அரசாங்கம்னு பேர் வைக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜனநாயகம், அது சட்டமன்ற ஜனநாயகம் அப்படிங்கிறது அங்கே ஆளும் கட்சியை விட அதே அளவுக்கு அல்ல, அதை விட வலிமையான ஒன்றுனா அது வந்து எதிர்கட்சிகள் தான். எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு அங்கே ஜனநாயகபூர்வமாக வேலை பார்க்கின்றார்களோ அந்தளவுக்கு மக்கள் அமைதியாக இருக்க முடியும். மக்களுக்கான நல்வாழ்வு அதுதான். ஒரு சட்டமன்றத்தோட அடிப்படை என்ன? சட்டமன்றத்தில் மக்களுக்கான சட்டங்களை இயற்றுவது தான் அதோட வேலை, சரியா? இப்போ போன வாரம் இதே நேரம் நம்ம இங்கே உட்காந்து இங்கே பேசுகிறோம். என்ன அப்படின்னீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த பிறகுதான் விருத்தாச்சலத்தில் அந்த திமுக கவுன்சிலர் அந்த பொண்ணை, ஒரு 5 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ண சம்பவத்துக்கு வெளியில வருது. அதுக்கப்புறம் தான் அவரை நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. அப்போ ஒரு எதிர்கட்சி பேச வேண்டியது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க 2021 ஒரு செய்தி வருது பத்திரிகைகள்ல, ஒரு செய்தி வருது என்னன்னா, எல்லை மீறுகின்றதா உதயநிதி புராணம். நீங்கள் இப்போது இந்த சட்டமன்றமும் சரி, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சரி, நம்ம எல்லாருமே வந்து அரசு அவையை பார்த்தது கிடையாது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த 23 புலிகேசின்னு ஒரு தமிழ் சினிமா வந்தது. அப்போது ஒரு சட்டசபை அதில் காமிப்பாங்க தெரியுமா, வடிவேல் ஐயா இருப்பார், கூட இருக்கிறவர்கள்லாம் பாட்டு பாடுவாங்க, புகழ்வாங்க அவரை வடிவேலை. அந்த மாதிரி இது ஒரு உதயநிதி புகழ் மன்றம், இது சட்டமன்றம் கிடையாது. இதுக்கு பேர் உதயநிதி புகழ் மன்றம். என்ன மேடம், ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ எந்திரிச்சு பேசிட்டாரு, அடுத்ததா துணை முதலமைச்சரா உதயநிதியா உடனே புகழ் மன்றம்னு சொல்றீங்க? சரி, நீங்க இந்த சட்டமன்றத்தை மட்டும் பாக்கணும். 2021 இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இவங்க சட்டமன்றத்துல பேசின, இது வரைக்கும் நீங்க ரெக்கார்டு எடுத்து போய் பாருங்க, இது வரைக்கும் பேசின பேச்சுகள்ல என்ன இருக்கும் அப்படின்னா, எங்க முதல்வர் அப்படி, எங்க முதல்வர் இப்படி. அதான் நான் சொன்னேன், அந்த 23 புலிகேசி சினிமாவோட இன்னொரு மாடர்ன் வெர்ஷன் தான் இன்னைக்கு இங்க இருக்கின்ற சட்டமன்றம். புகழ் 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 புகழ். இது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போது அவர்களையும் புகழ்ந்தார்கள். நீங்க இன்னைக்கு இவங்க யூடியூப்ல வந்து கட் பண்ணி போடுறாங்க இல்லையா, அதுல போய் பாருங்க. அதுல வந்து உதயநிதி அவர்கள் பேசினது மட்டும் 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஒரு யூடியூப் இருக்கு. அந்த 1 மணி நேரம் 40 நிமிஷத்துல என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தா, முதல் ஒரு 30 நிமிடங்கள் அவர் அவங்க அம்மாவுக்கு இப்போ நன்றி சொல்கிறது, அவர் மனைவிக்கு நன்றி சொல்கிறது, முதல்வருக்கு நன்றி சொல்கிறது, அவரை அவர் நண்பர் ஒருத்தர் இருப்பார் கல்வித்துறை அமைச்சர், அவருக்கு நன்றி சொல்கிறது, இதுக்கு மட்டுமே 30 நிமிஷம் சார். அங்கே இருக்கின்ற அந்த நேரம் யாருடைய நேரம்? மக்களுக்கான நேரம். அங்கே ஒவ்வொரு நாளும் சட்டசபைக்கு செலவாகின்ற பணம் யாருடைய சொந்த காசும் இல்லை, அது எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியாக இருந்தாலும் யாருடைய சொந்த காசும் கிடையாது, அது மக்கள் செலுத்துகின்ற வரிப்பணம். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சட்டசபை கூட்டத்தை நடத்துறதுக்கு எத்தனை லட்சங்கள் செலவாக்கின்றது? அப்போ இந்த இத்தனை லட்சங்களையும் நீங்கள் செலவு பண்ணிட்டு, அந்த லட்சங்களாம் நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க? உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு நீங்கள் கடன் வாங்கி கவர்மெண்ட்டை நடத்துறீங்க. அப்போ கடன் வாங்கி கவர்மெண்ட்டை நடத்திக்கிட்டு நீங்கள் அங்கே என்ன பண்ணிடுறீங்க? உதயநிதியை துணை முதல்வராக ஆக்குறதுக்காக உட்காந்து 40 நிமிஷம் பேசுறீங்க. சரி, அதைத்தான் விட்டு தொலைஞ்சிங்களான்னா, அடுக்க முடியல. இந்த செந்தில் பாலாஜிலாம் பேசுவார், உண்மையிலுமே அவருக்கெல்லாம் மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குதா? ஏன்னா அவர்கிட்ட எல்லாம் போய் உங்களுக்கு வேற மாதிரி உணர்வுகள் இருக்கா சார்னு கேட்க முடியல. இது பொது சபைன்றதுனால அவ்வளோ ஒரு அடுக்குமொழிகளில் கவிதைகள், அதை அந்த கவிதைகளில் எழுதி தரவங்க யாருன்னு தெரியல. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் அப்படியே அடுக்குமொழியில் எழுதி எழுதி கொடுத்து அதை 1/2 மணி நேரம் வாசிக்கிறாங்க சார். அதுக்கு உட்காந்துட்டு இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்களும் கைதட்டுறாங்க. அது என்ன, அதுதான் சொல்கிறது, 23 புலிகேசி சட்டசபை கூட்டம். ஏன்னா நம்ம இந்த சுதந்திர இந்தியாவில் நம்ம வந்து எப்படி அரசர்கள் இருப்பாங்க, அங்கே எப்படி அந்த மன்றங்கள்லாம், அரசவை மன்றங்கள்லாம் நடந்திருக்கும், அங்கே புலவர்கள் எப்படி பாடுவாங்கலாம் நமக்கு தெரியாது. இருக்கின்ற அத்துணை எம்எல்ஏக்களும் அங்கே புலவர்களாகத்தான் இருக்காங்க. அங்கே யாரும் எம்எல்ஏவா இல்லை, புகழ் பிரதிநிதிகள் அங்கே போகல. இன்னைக்கு அந்த பிரபாகரன் பேசியிருக்காரு துணை முதல்வர் ஆக்கணும்னு, இதை நீங்கள் அறிவாலயத்தில் பேச வேண்டிய பேச்சு. இது எங்கே பேசுறது? உங்கள் கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தரை நீங்கள் துணை முதல்வராக கொண்டு வாங்கன்றது உங்கள் கட்சிக்குள்ளே பேசுகிற வேலை. அதை நீங்கள் எங்கே கொண்டு வந்து பேசுகிறீங்க? சட்டசபையில் கொண்டு வந்து பேசுகிறீங்க. எதிர்கட்சிகளாக இந்த மாதிரி பேசுறது இல்லை, அதனால தான் கட் பண்ணிடுறாங்களோ. இப்போ இந்த மாதிரி புகழ் மன்றத்தில், அந்த 23 புலிகேசி மன்றத்தில் இங்கே வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஐயா, இங்கே வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, அங்கே ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்துருச்சு, நீங்கள் அம்மா உணவகத்தை மூட போகிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்கிறீங்க, கரும்பு கொடுக்கல, இன்னும் பொங்கல் வேஷ்டி சட்டை போயிட்டு இருக்குது சார். ஜனவரி மாதம் முடிஞ்சு 3 மாதம் ஆச்சு, இன்னும் பொங்கல் வேட்டி சட்டை போயிட்டே இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க.
பெண்ணுக்கு வந்த அந்த சிலைக்கு நீங்க வந்து கருப்பு துணி மூடி வச்சிருக்கீங்கன்னு ஒருத்தர் வந்து சொல்றதுக்கு இங்க எதிர்கட்சி தலைவரா இருக்குது. எதிர்கட்சி தலைவரோட பொறுப்புங்கிறது ஒரு கேபினட் மினிஸ்டருக்கு ஈக்குவலான அமைச்சருக்கு ஈக்குவல் சரியா? அப்ப நீங்க வந்து என்னன்னா ஜனநாயகத்தை கொஞ்சமும் மதிக்கிறது இல்ல. திமுகவுக்கும் ஜனநாயகத்துக்கும் எப்பயும் சம்மந்தமே இருக்காது. இது ஒரு அடாவடி அரசியல் செய்கிறவர்கள். இப்ப என்னன்னா அந்த அடாவடி அரசியல் மாதிரி இது ஒரு புகழ் மன்றம். பத்திரிகைகளே வந்து எல்லை மீறுகின்றதா உதயநிதி புராணம்னு கட்டுரை ஏதோ ஒரு மானமுள்ள ஒரு பத்திரிகையாளர் இருந்திருக்காரு, அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. நம்மளும் கூட ஒரு விவாதத்தை நடத்தி இருக்கிறோம். அந்த அளவுக்கு இங்க எல்லாமே ரொம்ப என்னன்னா ரொம்ப இதுவரைக்குமே நடந்த சட்டமன்றம் இது என்ன இந்த தமிழ்நாட்டு சட்டமன்றம் இருக்குல்ல, இதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 120 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்தது. ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து அன்னைக்கு இருக்கிற மெராஸ் பிரசிடென்சில இருந்து இன்ன வரைக்கும் இருக்கின்ற சட்டமன்றம் அது. அதற்கென்று ஒரு தனி பெரும்பான்மை ஒரு பெருமை இருக்குது. அந்த பெருமையான இடத்துல வந்துட்டு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது நான் இதை அப்படிதான் பாக்குறேன். அது வந்து ஒரு 23rd புலிகேசி சினிமாவில் காட்டப்படுகின்ற ஒரு சட்டசபை அவ்வளவுதான். சார் நீங்கள் அங்கே ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இதுவரைக்கும் நடந்தது என்னன்னு கேளுங்க. அதுக்கு தான் நான் உதாரணமாக சொல்கிறேன். 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஒரு யூடியூப்பில் ஒரு இது இருக்குது சார். அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் உதயநிதி அவர்கள் தன் குடும்பத்துக்கு நன்றி தெரிவிக்கிற முதல்வர் அவங்க அப்பாவையே அவர் பாராட்டிக்கிற தன்னைத்தானே பாராட்டிக்கிற வீடியோ மட்டும் அந்த ஒரு மணி நேரம் 40 நிமிஷத்தில் 30 நிமிஷம் இதை மட்டும் இருக்குது. ரெண்டாவது நீங்கள் வேல்முருகன் எம்எல்ஏவோட இஷ்யூ நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் அந்த இது இன்றைக்குமே யூடியூப்பில் இருக்கும் எல்லா பெரும்பான்மை இதில். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சபாநாயகர் பாரபட்சமின்றி செயல்படணும் சரிங்களா? இதுக்கு முன்னாடி திமுகவில் சபாநாயகர்களாக இருந்தவர்கள் எல்லாம் பாரபட்சமின்றி செயல்பட்டவர்களும் இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் ஐயா அப்பாவு மிக மூத்தவர் இல்லையா, அவரை போய் நீங்கள் பாருங்கள். அந்த இடத்துல வேல்முருகன் வந்து சாதாரணமாக தான் எனக்கு பேசுவதற்கு நேரம் கொடுங்கள் அப்படின்னு சாதாரணமாக நான் பேசுகிற இந்த குரல் வளத்தில் தான் அவர் கேட்குறாரு. கேட்டோன்னு நீங்க இங்க சவுண்டு போடக்கூடாது, நீங்க இங்க என்னது சவுண்ட குரலை உயர்த்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கடுமையை காட்டுகிறார் சபாநாயகர். யார்கிட்ட அந்த கடுமையை காட்டுறாரு? உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற வேல்முருகன் மீது அந்த கடுமையை காட்டுகிறார்னா இவங்க வச்சிருக்காங்க சார். ஆவடி நாசன் நம்மளை பத்தி 5 நிமிஷம் புகழ்ந்து பேசுவார்னா அவரை பேசுறதுக்கு நீங்க ஏன்னா எப்பயுமே பேப்பர் மொதல் பொண்ணு போய் அவங்கள்ட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு பேசுறதுக்கு அனுமதி, அதுதான் ப்ரொசீஜர். அப்ப பேசும்போதே இந்த யார் யார் என்ன அரை மணி நேரம் புகழ்ந்து கொடுக்குறாங்களோ அந்த பேப்பர்லாம் அந்த ஆட்கள்லாம் இன்னைக்கு பேசு. யார் யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு 8 நிமிஷம் கூட இல்லை, 8 செகண்ட்ஸ் கூட கொடுக்க முடியாது. ஆனால் மக்கள் பிரச்சனை மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளை தான் அங்கே எழுப்பணும். வெறுமனே புகழ் மட்டுமே பாடிக்கிட்டு இருக்காங்க, அதை மட்டுமே தான் மக்களுக்கும் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஓட்டு போடுற மக்களுக்கு தோணும்ல. என்னது சும்மா புகழ் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம பிரச்சனை எப்போ தான் பேசுவாங்க? மேம்பாலம் கேட்டோம், சாலை வசதி கேட்டோம், அந்த பார்க் ஒன்று கேட்டோம், அதெல்லாம் பற்றி அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்களேன்னு அவங்களுக்கு தோணும் இல்லையா? அது அப்போ அரசுக்கு எதிரான மனநிலையைத்தானே மக்கள்கிட்ட தூண்டும், அதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அதுதான் அவர் ஐயா சொன்னபோது சொன்னார் வந்து என்னன்னா திறமை இல்லாதவர்களிடம் நீங்கள் ஆட்சியை கொடுத்தீர்களா? ஆனால் இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 23rd புலிகேசிக்கிட்ட தான் ஆட்சியை கொடுத்துருக்கோம். மேடம் மேடம் முதலமைச்சரை வந்து மேல வழக்கே போடுவாங்க சார், இது வழக்கு போடக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். இருந்தாலும் நான் தைரியமா சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டமன்றம் என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அந்தந்த மாநிலங்களுக்கான சட்டங்களை ஏற்றக்கூடுவது. அதுக்காகத்தான் மக்களோட வரிமடந்த தினமும் நம்ம 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி அங்கே சட்டமன்றத்தை கூட்டிக்கிறோம். அங்கே மக்களோட பிரச்சனைகளை தான் பேசுகிறோம். நீங்கள் மக்களோட பிரச்சனைகளை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களையும் பேசுறது, உங்கள் குடும்ப பிரச்சனைகளை பேசுவது, உங்களை நீங்கள் இங்கே புகழ்ந்து கொள்கிறது, உங்களை நீங்களே இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை அந்த மீனவர் பிரச்சனை, அதை பற்றி சட்டமன்றத்தில் யார்ட்டையாவது கேள்வி எழுப்ப வருவாங்களா? விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு பர்சனலாக ஒரு பிரச்சனைக்கு போய் ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு பேசுவதற்கு நேரம் கிடைப்பதில்லை, அனுமதி கிடைப்பதில்லை. போன வாரம் முழுக்க நாங்கள் சட்டமன்றத்தில் தான் சுற்றிட்டு இருந்தோம் சார். அப்ப என்னன்னா நீங்க நாங்கள் கோரிக்கையை கொடுக்கறோம், பேசுறதுக்கு அனுமதி இல்லை. யார்கிட்ட கொடுத்தாலும் எதிர்கட்சிக்காரர்கள்ட்ட கொடுத்தாலும் அதே பிரச்சனை தான் சொல்றாங்க. ஆளுங்கட்சியில இருக்கின்ற அந்த கூட்டணி கட்சிக்காரர்கள்ட்ட சொன்னாலும் அதுதான், நேரம் கொடுக்க மாட்டாங்கம்மா, நேரம் கொடுக்க மாட்டாங்க, நாங்க எப்படி பேசுவது? இப்ப இந்த நேரம் கொடுக்கறதுங்கிறதே என்ன அப்படிங்கறதாச்சுன்னா நீங்கள் கொடுக்கின்ற அந்த பேப்பர்ல இருக்கின்ற கோரிக்கைகள் எங்களை எந்த விதத்திலும் பாதிக்காமல் இருந்தா உனக்கு பேசுறதுக்கு டைம் கொடுக்குறோம். இப்ப எதிர்கட்சி தலைவர் வந்து கொடுக்கறது எல்லாம் என்னது இல்ல, அவர் பேச சிறப்பு கவனம் கொண்டு வந்து பேசுறதோ அந்த 0 hoursல பேசுறதோ எதை பத்தி பேசுறாரு? அவரு மக்களுக்கான பிரச்சனைகளை தான் பேசுறாரு.
நேற்றைக்கு கூட இந்த சென்னையில நடந்துகிட்டு இருக்க இந்த மீனவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க பேசணும்னு சொல்லி அவரை பார்த்து தான் கோரிக்கையை கொடுக்குறாங்க. ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை கூட அவங்க பார்த்து கொடுக்கல, எதிர்கட்சி தலைவர்கிட்ட போய் கொடுக்குறாங்க எங்களுக்காக நீங்க பேசுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு மக்கள் அவரை நம்புறாங்க, மக்கள் அவங்க நம்புறாங்க. நீங்க இன்னைக்குமே வந்து நாலரை ஆண்டு காலங்களில் எதிர்கட்சி ஆட்சியாளராக அவர் இருந்து ஒரு முதலமைச்சராக இருந்து அவர் செய்த சாதனைகள்னு பார்ப்போம். சட்டமன்றத்தில் பேசிய விஷயங்கள் அல்லது செய்த சட்டங்கள் அப்படின்னு பேசுனீங்கன்னா அதில் ஆயிரம் விஷயம் உங்களுக்கு கொட்டும். இப்போ நீங்கள் இவங்களை வந்து சும்மா கூகுளில் டைப் பண்ணி பாருங்க, இவங்க சட்டமன்றத்தில் என்ன பேசுறாங்கன்னா இந்த புகழுரைகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயங்கள்லுமே எதுவுமே அங்கே இல்லை. இச்சே நீங்களே ஒரு பத்திரிக்கையில் தினமும் இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. இந்த ரெண்டு வருஷத்தில் ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அதனால் மக்கள் வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கள். இந்த நிதி நீங்கள் இதை அறிவிச்சதை தவிர்த்து